வன்னியர் சமூக இளைஞரை தாக்கிய விடுதலை சிறுத்தை கட்சியினரை கண்டித்து எடப்பாடியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றார் வன்னியர் சங்கம் மற்றும் பாமக நிர்வாகிகள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் வன்னியர் சமூக இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியதோடு வன்னியர் சங்க மாநில நிர்வாகிகளை தகாத வார்த்தைகளால் விமர்சித்த நபர்களை கண்டித்து சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் வன்னியர் சங்கம் மற்றும் சேலம் தெற்கு மாவட்ட பாமக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனை அறிந்த எடப்பாடி காவல்துறையினர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது என கூறி தடுத்ததால் போலீசாருக்கும் வன்னியர் சங்க பாமக நிர்வாகிகளுக்கும் கடுமையான வாக்குவாதம் நிலவியது. இதனால் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. அதன் பின்னர் போலீசார் அனைவரையும் சமாதானப்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்களிடமிருந்து புகார் மனுவை பெற்றுக்கொண்ட பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த். மஞ்சக்கொள்ளையில் வண்டியர்களை தாக்கியது சம்பந்தமாக ஒரு இளைஞன் நடு ரோட்டில் மது குடித்திருப்பு கொண்டிருந்த வேளையில் மஞ்சக்கொள்ளையை சேர்ந்த வண்டி இனத்த இளைஞன் இந்த இடத்தில் மது அருந்த வேண்டாம் என்று சொல்லியதற்கு அந்த இளைஞனை காலால் விதித்து மிகவும் தரக்குறைவாக அடித்து வண்டியர்களின் சின்னமான தீச்சட்டியை காலால் உதைத்து அவமானப்படுத்தியதற்கு எங்களின் வன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய பெரியவர் பூத்தா அருள்மொழி அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார். அந்த வேளையில் விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் பெண் நிர்வாகிகளும் மிகவும் தரக்குறைவாக அவரை களத்தை அறுத்து விடுவேன், இனி 45 ஆண்டுகள் நாங்கள் சொல்வது தான் கேட்க வேண்டும், எட்டோ உதைப்போம் என்று மிகவும் தவறாக கீழ்த்தரமாக ஜாதி பெரிய தூண்டு வகையில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்க கொண்டிருக்கிறது. எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் டீசன்ட் டிசிப்ளின் டெவலப் என்ற கோட்பாட்டோடு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் இந்த தரங்கட்ட வார்த்தையை பேசுவதற்கு அறிவுரை அந்த கட்சியை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இனிவரும் காலங்களில் அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு சமுதாய சமூக சமநீதி நோக்கத்துடன் நாங்களாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த நபர்களை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக மனு கொடுத்துள்ளேன். மீண்டும் அவர்களும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தலைமையின் அறிவுறுத்தல் படி மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.